எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி. இது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது வந்துட்டு எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி செலுத்துவோம். மக்கள் இந்த படத்தை வெற்றிகரமாக பார்த்ததுக்கு நன்றி. தியேட்டருக்கு வந்து பார்த்ததுக்கும் நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நான் உதய் சாருக்கு ஃபஸ்ட்டு பெரிய நன்றியை சொல்லணும்னு நம்புகிறேன். இந்த படத்தை நடிச்சிருந்தால் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றி. அவங்க ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் மூர்த்தி சாருக்கும் பெரிய நன்றி. இதை கரெக்டாக கரெக்டான ஸ்க்ரீனில் போட்டு தியேட்டரை பேக் பண்ணி கரெக்டான ஸ்ட்ரெட்டஜைஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அவங்களுக்கும் பெரிய நன்றி. இதை தவிர ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தை கதாநாயகர் மிஸ்கின் சார், சாரி, ஸோ அவர் தான் இந்த படத்தை அழகாக வடிவமை அமைச்சு அவருக்குன்னு இப்போ ஒரு ஆடியன்ஸு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆடியன்ஸுக்கான படமாக எடுத்து எல்லாருக்கான படமும் இல்லாமல் அந்த டார்கெட் மார்க்கெட் அவர் சூஸ் பண்ணி பண்ணுறதில் அவர் பெரிய கில்லாடி ஆகிட்டார். நன்றி சார். படத்தில் நடித்த க்ரூ அண்ட் காஸ், நித்யா மேனன், ரேணுகா மேம், சிங்கம்புலி சார், பாட்டை அருமை எழுதின கபிலன் சார், எங்களுக்கு புதுசாக கிடச்சிருக்க வில்லன் சாஜி சார், எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க எல்லா தியேட்டர் விநியோகஸ்தர்களுக்கும் மிக்க நன்றியை சொல்லிட்டு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், கங்க்ராட்ஸ் சார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பற்றி வந்து லவ் அண்ட் ஹியூமனிட்டி வந்து எவ்வளோ முக்கியம், சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அதை எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கருத்தை அழகாக எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப ஹாப்பி அண்ட் சார், தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் ஏற்கனவே மூர்த்தி சார் முதலே கொளுத்தி போட்டார். உண்மையிலே இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஹிட்டு இந்த படம் தான். ஹிட்டுன்றது எல்லோரும் ஒவ்வொரு இதில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ப்ரொடியூசரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, தேட்டருக்காரங்க, பணம் போடுற இவங்க தான் மூணு செக்டரு. இதில் எல்லாத்துக்குமே லாபம் கிடைச்ச ஃபஸ்ட்டு படம் இந்த சைக்கோ படம் தான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலாக எங்கள் ஹீரோ, யூஸ்வலாக அது நான் எப்போவுமே சொல்ல டைலாக் தான், எங்கள் ஹீரோ நடித்த படம். எங்களுக்கு எங்கள் ஹீரோ நடித்து அது பெரிய சக்ஸஸ் ஆகும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் ரெண்டு மடங்கு அதிகமாகுது. இப்படி ஹைட்ரீம்ஸ் மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு வசூல் இருக்கும், அந்த ஒரு 10-15 நாள் வசூல் இருக்கும், எல்லோரும் அதை டார்கெட் பண்ணி தான் வருவாங்க. ஆனால் அந்த பொங்கல் வசூல் முடிஞ்சு 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படத்தை ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க இந்த படத்தை. 24 ரிலீஸ் பண்ணி பிரதாப் அண்ணன் சொன்ன மாதிரி ரியல் சக்ஸஸாக மூணு செக்டாரும் சம்பாதிக்கிற படம் சைக்கோ. அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, எங்கள் ஊரில் வந்து பஞ்சாயத்து கட்டுப்பட்டு உட்காந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு இறுக்கமாக உட்காந்துருக்கீங்க. ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமோ குதூகலமோ இதை மிஸ் ஆகிருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நீங்கள் ஜாலியாக கைத்தட்டி இந்த கலைஞர்களை வாழ்த்தி அப்படி ஒரு நல்ல மூடில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரே டைமில் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியும் என் உயிரை கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்கிற ஏராளமான பதிவுகளையும், இது ரொம்ப மோசமான படம், நிறைய செயற்கைத்தனங்கள் இருக்குது, லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்கிற விமர்சனங்களும் ஒரே டைமில் 50-50% வந்தது இந்த படத்துக்கு மட்டும்தான். அது வந்து ஒரு வகையில் இந்த படத்துடைய மிகப்பெரிய க்ரெடிட்டுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் நல்லா இல்லைன்றான், ஒருத்தன் நல்லா இருக்குதுன்றான். அப்போ நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கு வந்து அது தோணுது. சாதாரண ஆடியன்ஸ் அப்படின்ற உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு மனப்பதிவுகள் இருக்குது. எல்லாருமே தங்களுடைய பால்ய காலத்தை, தங்களுடைய இளமை காலத்தை மீட்டெடுக்கிறது அந்த படத்தில் பல விஷயங்கள் இருக்குது. மிஷின் படம் வந்து எப்பயுமே ஒரு நேரடியான படங்கள் கிடையவே கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு படத்தை கூட அவர் எடுத்ததாக எனக்கு தெரியவே தெரில. அப்புறம் வந்து அவர் எல்லாத்தையும் சீட்டுக்கட்டுகள் மாதிரி களைச்சி போடுறார். மொத்த லைஃபையே, மொத்த வாழ்க்கையும் ஒரு சீட்டுக்கட்டை களைச்சி போடுற மாதிரி களைச்சி போட்டு அதில் விளையாடி பார்க்குறாரு. அப்படி விளையாடுற ஒருத்தங்கிட்ட போய் உனக்கு லாஜிக் இல்லை, அங்கே சிசிடிவி கேமரா இருந்துச்சா, லைட் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறது வந்து பயங்கர அபத்தமான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. விகடன் விமர்சனம் படித்தேன். ஷாஜி, பவா, பிரீத்தம் அப்படி எல்லாருமே வந்து
மிஷ்கினுடைய சாயலிலே நடித்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆமாம், இது வந்து டைரக்டர் படம், அவருடைய சாயல் தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஒவ்வொரு நடிகர்களையும் ஒவ்வொருத்தரையும் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் நடிகர்களை பயன்படுத்தந்தான் எனக்கு தெரியல. அவருக்கு வந்து தன்னுடைய லைஃப்பில் கூட இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் நண்பர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், ஷாஜித் வந்து தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் 6-7 புத்தகங்கள் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு கிழவியாய் நடித்திருக்கிற பிரீத்தம் வந்து ஒரு 15 புத்தகங்களை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ராமாநாயுடு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்க்ரீன் பிளே டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெச்ஓடியாக வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஒரு சின்ன கேரக்டரில் அவர் செலக்ட் பண்ண ஆட்கள் அவ்வளோ பேருமே அவ்வளோ முக்கியமான ஆட்களாக செலக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ உதயநிதிக்கு வந்து இதுவரெல்லாம் அவருடைய படத்தை அவர் நடித்த படங்கள்லேருந்து இது எவ்வளவு தூரம் வந்து வேற ஒரு கேரக்டரை அல்லது வேற ஒரு மனுஷனை வந்து நமக்கு வந்து தரிசிக்க கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி தான் அவரே போன தடவை ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னார், நானே என் கூட ஒரு நண்பன், அவனுக்கு நான் அவரை பார்த்து அவரை வந்து எனக்கு ஜோக் அடிப்பார், இதை வந்து எத்தனை காலங்கள் நான் இப்படியே தள்ளுறது அப்படின்னு கேட்டார். அப்போது அப்படி இருக்கிற இப்போ நீங்கள் மிஷினுடைய மொத்த படங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன், பாக்கியராஜ், அந்த மாதிரி நிறைய பேரை இதுவரை நம்ம பார்க்காத ஒரு கேரக்டரில் அவர் வச்சு பார்க்குறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்டியராஜன்லாம் அவர் வந்து அந்த படத்திலலாம் வந்து அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சது வந்து யாருமே நம்மளால் நம்பவே முடியாது. அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து சிங்கம் புலியை வந்து அவர் கூட்டின்னு வந்தார். எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த காம்பினேஷன்லேயே சிங்கம் புலி பொருந்த மாட்டாரே அப்படின்னு. ஆனால் அவர் வந்து வேற ஒரு இடத்துல கூட்டின்னு வந்து இந்த மாதிரி இரு, இதுவரையிலும் சத்தம் போடாத, பேசாத, ஜோக் அடிக்காத, எதுவுமே இருக்காது, ரொம்ப சீரியஸாக அவர் கூட இரு அப்படின்னு வச்சுருக்கார். இந்த படத்தை வந்து குறைந்தது ஒரு ஒரு படம் பார்க்குற ஒரு நுட்பமான வாசகன், ஒரு ஒரு பார்வையாளன் வந்து குறைஞ்சது ஒரு 5 முறை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய 12th படிக்கிற என் பொண்ணோட உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். அவன் நான் பார்க்காத பல காட்சிகளில் அவள் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிறாள். அவர் வந்து பீத்தோவனுடைய மியூசிக் பீட் வைக்கும்போது, அவர் வந்து கமலாதாஸ் அப்படின்னு வந்து நித்யாமனுக்கு பேர் வைக்கும்போது, அப்படி பல இடங்களில் அவள் பயங்கர பரவசமாகிறான். அவன் இத்தனை அந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு உடனே மிஷ்கின்க்கு வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ணி கையில் கொடுத்தனுச்சான். அதில் எழுதுறா அவள், எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுத்துச்சு. 12th படிக்கிறா அவள் வந்து எழுதுறா, அந்த அண்ணன், அந்த ராஜ்குமார் அண்ணனை, அந்த சைக்கோவா நடித்த அந்த அண்ணனை ஒரே ஒரு நாள் என் மடியில் போட்டு நான் ஒரு இரவு தூங்க பண்ண வேண்டும் எழுதா. அதுதான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரடியான படம் கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே லைஃப்பில் நேரடியாய் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பொது புத்தி வந்து நம்முடைய மைண்டில் வந்திருக்கு. சுந்தரராம சாமி சொல்லுவார், நம்ம வந்து எல்லாமே மிகையாக பேசி பழக்கப்பட்டவங்க, மைக்கு முன்னாடி நின்று நண்பர்களே அப்படின்னு நம்மளுக்கு ஆரம்பிக்கவே தெரியாது, நம்ம ஒரு 4-5 ஜோடனை வார்த்தைகள் போட்டு தான் எப்பயுமே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நேரடியான படம் பார்த்த வாசகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய தடுமாற்றத்தை கொடுக்கும். இது சரியான படமா தப்பான படமானு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் இந்த படத்தை மியூசிக்காக மட்டும் ஒரு தடவை போய் பார்க்கலாம், கபிலனுடைய வரிகளுக்காக மட்டும் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். அது மிஷ்கின் அதுக்குள்ளே வைத்திருக்கிற மிக யாருக்கும் தெரியாத நுட்பங்களுக்காக மட்டும் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம், உதைக்காக மட்டும் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே அவர் நடித்த படங்கள்லேருந்து இந்த படம் எவ்வளோ தூரம் பயணப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கலாம். உண்மையிலேயே மிஷ்கின் என்கிற ஒரு மகத்தான கலைஞன் இந்த பிரிவில் தமிழ் சினிமாவை இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு போயிருப்பதற்கு, அவரை ஒரு நண்பனாக பெற்றதற்கு நான் மிகுந்த பாக்கியசாலி என்று சொல்லி வாழ்த்தி, இது இன்னும் மிகப்பெரிய வெற்றின்றது நான் எப்பயுமே நினைக்கிற மாதிரி, அது பொருளாதார வெற்றி மட்டும் இல்லை, தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் என்றென்றைக்கும் ஒரு 50 வருடங்கள் பொறுத்தாகவும் உங்கள் நினைவில் நிற்கும் அப்படி ஒரு படத்தை கொடுத்ததற்காக என் நண்பனை இந்த தருணத்தில் நான் ஆற தழுவிக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை பற்றி நல்லா பேசுங்கன்னே பயங்கரமாக பேசிட்டாங்க. எனக்கு அன்புக்கு அன்புக்குரிய சகோதரர் 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு, அதை விதியை மீறுற தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் இல்லை, 3 நிமிஷம் பேசிடுவோம், இன்னொரு தட்டு 1 நிமிஷத்தை பிடுங்கி விட்டுரும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இவ்வளோ பெரிய எல்லா இயக்குநர்கள்டையும் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எனக்கு 2019 ஆரம்பிச்சு 2020 முடிஞ்சிருக்கு. திரு எனது சகோதரர் அன்பிற்கினிய மிஸ்கின் அவர்களுடைய இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். திரும்ப மணிரத்னம் சார் படத்தில் நடித்தேன், பாலா சார் படத்தில் நடிச்சிருக்கேன், எழில் சார் படம், வசந்த பாலன் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கதவை, அந்த கதவை எப்படி போய் தட்டுறது, எப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறது, எப்படி பேசுறது, அவர் கூட எப்படி பயணம் பண்ணுறது, எப்படி நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்துச்சு. அது அவர் தம்பி
டைரக்டர் சவரகத்தி டைரக்டர் சாமி மூலமாக தான் இது நிறைவேறிச்சு. இது பவா சந்திரசேகர் அவர்கள் சொன்னார், பவா செல்லத்தர சொன்னார். இது எப்படி சிங்கப்புலி இதில் எப்படி பொருந்தினார் அப்படின்னு சொன்னார். எனக்கும் இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இது எப்படி செட் ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய படங்களை டைரக்டர் பார்த்ததே இல்லை, பார்க்கக்கூடிய படங்கள் நான் பண்ணியிருக்கேனா என்னன்னு தெரியல. பட்டு இது போதும் இது போதும், இப்படி திரும்புங்க இப்படி பண்ணுங்க அப்படி இப்படின்னு மட்டுமே நிறையா சொன்னார். ஸோ இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன். இது ரொம்ப ரசிப்புக்குள்ள ஒரு விஷயமாக எனக்கு இது தெரிஞ்சிச்சு. இந்த படம் பண்ணதை நான் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாகவே நினைக்கிறேன் நான். அப்புறம் மறுபடியும் சொன்னார், இது ஒரு 50% ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, 50% ஆடியன்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார். தமிழ் சினிமாவில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் இன்டெலிஜென்ட்டாக பிரில்லியண்ட்டாக யோசிப்பான், அடுத்த சீன் மாப்பிள்ள இதாம்மா, அடுத்த சீன் மாறுச்சுன்னு வச்சுக்க, மாப்பிள்ள டேர்னிங்கை போடுறானே ட்விஸ்ட்டை போடுறானே அப்படிமா, அதுக்கு அடுத்த சீனு போடுமா, அதுக்கு அடுத்த சீனு மாற்றினா மாப்பிள்ள பயங்கர பிரில்லியண்ட்டாக பண்ணுறானே அப்படிமா. ரொம்ப நம்ம ரொம்ப மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஓவர் இன்டெலெக்சுவலாக இருக்கு மாப்பிள்ளம்மா. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சீன் பேரலல் ஆச்சு இவன் நினச்சது ஓகே அப்படின்னா நான் சொல்லலை மாப்பிள்ள அப்படிமா. ஏன்னா இவன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த டைரக்டரோட. இவங்க வந்து பென்ஹரோ 10 கமாண்ட்மெண்ட்ஸோ இப்போ தான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், லாஸ்ட்டில் அந்த ஊரே காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அந்த பிளானிங்கில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான். எவனுமே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பென்ஹர் பார்க்க போகல, அந்த பிளானிங்கில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருதா அதை மட்டுமே பார்க்க போயிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த மாதிரி படங்கள் திருப்பி வரலையே, இந்த மாதிரி படங்கள் திருப்பி வரலையே அப்படின்னு நான் யோசிப்பேன். அது நம்ம டைரக்டர் பாலராஜா சாரோட சூப்பர் ரோஜாக்கள் திருப்பி வரலே, பாலமேந்திரா சாரோட மூடு பண்ணி திருப்பி வரலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2020 மிகப்பெரிய இந்த சைக்கோ அப்படிங்கிறது சினிமாவை நேசிக்கிற அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கார். எல்லோருக்கும் எனக்கு ஒரு இணை இயக்குநர்கள் உதவி, எல்லோரும் அசிஸ்டன்ட் கேமராமேனு ரைட்டர்ஸு டைரக்டர்ஸு எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் செய்யும் பிள்ளை உனக்கு அறிவே இல்லையா, அந்த சைக்கோ தான் குத்தும் இல்லை, ஃபோனை நீ காருக்குள்ளே உட்காந்து பேச வேணாமா இன்னையா, அது ஏங்க அந்த ரோ இன்றைக்கி போன போடியா, அது ஏன் அந்த பொம்பளை அவங்கள கொண்டு வந்து காரில் அங்கே இறக்கி விட்டு போச்சு, இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கலாம்ல. ஸோ இவங்க எல்லாருமே இந்த கதாபாத்திரங்களை தாண்டி எல்லாருமே வாழணும், யாருமே அவர்கிட்ட நம்ம தம்பி ராஜாட்ட மாட்டிக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போக வச்ச மிகப்பெரிய ஒரு பக்குவமான ஒரு விஷயத்தை டைரக்டர் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைக்கோங்கிற ஒரு படம் இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன், சைக்கோங்கிற திகில் திகில் படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, படத்துக்கு பேர் கருப்பு கண்ணாடி அப்படின்னாங்க. ஸோ அது எந்த கருப்பு கண்ணாடி அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடி, இதுக்கப்புறம் என்னென்ன இப்போ மிஸ்கின் சாரோட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு நானே நிறைய ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரைட்டில் ட்ராலி பண்ணி அப்படியே ட்ராலி அப்படியே போய் ரைட்டில் ஃபினிஷ் ஆகிடுது, மாப்பிள்ள அங்கே நீ பேம்பர்றான் இன்றைக்கி பேம்பர்றான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான், இந்த பக்கம் லெஃப்ட்டில் ட்ராலி போகுது மாப்பிள்ளை இந்த பொண்ணையை தூக்கிட்டு போனேன் அங்கே போகிறேன் 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 போகிறேன், ஆனால் எதுவுமே போகல, ஆனால் போகுது, ஆனால் அந்த ஃப்ரேமில் எல்லாமே இளையராஜா அங்கே ஆக்கிரமிச்சிருக்கார். நீங்கள் ஒன்று எடுத்து அதை எடுத்து அதை வந்து உயிர் பெற்று அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக நான் இது வரைக்கும் நடித்தேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் நேசிக்கிற சினிமா மேலே சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நடித்த நிறையா படங்களில் ஒரு ஷெட்யூலே டெவலப் பண்ணாமல் போயிருக்கேன், டெவலப்பே பண்ணலை. அந்த 24 படம் அந்த டெவலப்பே பண்ணாத படத்தில் நினச்சிருக்கேன், அந்த 10 சீன் இல்லவே இல்லை. ஃபஸ்ட் ஷெட்டில் மாமா நடிப்பேன், செகண்ட் ஷெட்டில் சித்தப்பா மாங்க, அப்புறம் இன்னொரு செட்டில் அண்ணன் பாங்க, இல்லை நான் ஹீரோயினிக்கு அப்பா அண்ணன் அப்பாவை நடிக்க மாட்டேன், ஹீரோயினிக்கு சித்தப்பா இல்லைடா ஹீரோயினி மகன் மாமா மகன் தானே கூப்பிடணும், ஹீரோயினிக்கு ஹீரோயினி பக்கத்து வீட்டுக்காரர் சார் வாங்க அப்படிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. வேறு வேறு செட்டில் எல்லாம் வேறு வேறு நடிச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் இந்த படத்தில் நடித்த ஒரு க்ளோஸ்அப் ஒரு சீக்வன்சஸ் ஒரு சீன் கூட இந்த படத்தில் நான் இல்லாமல் அது நான் நடித்தது இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்குது. ஸோ அவர் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் என்ன ஒன்று ஒன்று சொல்லணும்னா, இந்த படம் வரப்போது ப்ரொமோஷனுக்கு என் பசங்களெல்லாம் கூட்டு போயிட்டே இருந்தேன், ஆனால் அன்றைக்கி 24th ரிலீஸ் அன்னைக்கு என் பசங்களை ஐநக்ஸ் கூட்டு போனேன், அந்த மேனேஜர் என் கையை பிடிச்சி இந்த படத்துக்கு தம்பியில் பிள்ளைகளை கூட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னாரு. இல்லை சார் நான் நடிச்சிருக்கேன், நீங்கள் நடிச்சிருக்கியே நீங்கள் யாருன்னு தெரியும் எல்லாம் தெரியும், இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே என் மகன் அழுகிறான், என்னை கூப்பிட்டு போகலன்னா ஓன் டிக்கெட்டை கிழிச்சு போடு அப்படிங்கிறான்.
இல்லைடா காசு போட்டு எடுத்துருக்கடா கொஞ்சம்ரா நான் காசு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல் கிழிச்சு போட இல்லாட்டி உள்ளே விடுனார் அவர் வந்து இல்லை சார் நீங்கள் வேறு தேட்டருக்கு கொண்டு போங்க இந்த பார்க்கவே முடியாது அப்படின்னா நான் வந்து அவன்கிட்ட கதை சொல்கிறேன் என்ன நீ என்னையே கூப்பிட்டு போ நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த படம் ஒரு வியாபார ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக நம்ம ஹீரோ அவர் வந்து இந்த கண்ணாடி போட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேணும்னே நிறையா தடவை அதை ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த லென்ஸ் எல்லாம் போட்டு செவுத்துல எல்லாம் முட்டி நிறைய எல்லாம் பண்ணாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் எப்படி பிளைண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ரொம்ப பண்ணியிருக்காரு ஸோ அவர் உழைப்பு நித்யா மேனன் ரோஹிணி மேடம் அப்புறம் இங்கே இருக்க எல்லா பேர் மா டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்கட்டும் கபிலனாக இருக்கட்டும் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அதாவது உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நினைக்கிறோம் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்னும் எழுதுங்க ஒன்றே ஒன்று சைக்கோ டூ பிளான் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் மிஷ்கின் அண்ட் ஐ ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் இருந்தோம் பட் ஃபிலிம் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அவரும் கூப்பிடல நானும் பிஸியாக இருந்தேன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இது இது வரைக்கும் எத்தனை படம் அவர் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணேன் நினச்சதெல்லாம் சேர்த்து வச்சு ஐ திங்க் இட் வாஸ் எ லவ்லி ஜேர்னி த்ரூ சைக்கோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் வணக்கம் மிஷ்கனுக்கு பிடிச்ச நடிகர்லாம் எனக்கு தெரியாது ஒரு படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு ஒன்றாய் மாட்டுக்குட்டியில் எனக்கு தான் நடிக்க வராதே மிஷ்கின் சொன்னேன் அதை நீங்கள் நடிக்க வேண்டாம் எங்கள் படத்தில் யாரும் நடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க இப்போ பவா பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி மிஷ்கின் மாதிரியே நடிக்கிறாங்க மிஷ்கின் படத்தில் மிஷ்கின் மாதிரி அவரோட படம் தானே ஒரு நடிகன் என்பது வந்து தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க எந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் அந்த பாத்திரத்தோட ஷேப் எடுத்துருந்தான் நான் நடிகேன் ஸோ அப்படி தான் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் மிஷ்கின் படத்துக்கு போகும்போது அவர் முதல் படத்தில் கூடும்போது என்ன சொல்லுவாங்க நீங்கள் சும்மா என் கூட ஒரு ட்ரிப்புக்கு வர மாதிரி வாங்க ரொம்ப காலமாக பல ஆண்டுகளாக நாங்கள் நண்பர்கள் வலுக்கட்டாயமாக தான் நடிக்க கூப்பிட்டாரு வரும்போது சும்மா என் கூட ஒரு ட்ரிப்புக்கு வாங்கலை அப்படின்னு தான் சொன்னார் அப்புறம் அவருக்கு அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியும் அப்புறம் இப்போ இந்த லாஜிக் டிஸ்கஷன் எல்லாமே அவருக்கு தெரியாமல் ஏதோ லாஜிக் பிழைகள் நடந்த மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது பெரிய அதான் இருக்கிறதுல மிகப்பெரிய காமெடி அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை அவர் தெரியாமல் எந்த விஷயமும் நடக்கலை இந்த படத்தில் அவருக்கு அவருக்கு தெரியாதா அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த விமர்சனம் எழுதுகிறோம் 25 வயசு 28 வயசு 30 வயசு எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கிட்டு இருக்குது கொஞ்சம் லாஜிக் நம்மளுக்கும் இருக்கு இல்லையா அவள் லாஜிக் பிழைகள்ன்றதெல்லாம் சொல்கிறது பவா சொன்ன மாதிரி இந்த விமர்சனங்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது அதனால் நிறைய விமர்சிங்க நேற்று ஒன்று பார்த்தேன் இந்த படத்தை விமர்சனம் பண்ணி பெருசு பண்ணுறவர்களுக்கு இதை விமர்சிப்பவர்களுக்கு ஒரு விமர்சனம்னு ஒருத்தவன் எழுதியிருக்கான் உடனே இன்னொருத்தன் இதை விமர்சிப்பவர்களுக்கு விமர்சனம் எழுதுறவனுக்கு ஒரு விமர்சனம்னு ஒருத்தர் எழுதுனான் இந்த அளவுக்கு இந்த ஒரு என்னோட லைஃப்லேயே நான் வந்து ஒரு சினிமா மேலே பெரும் மோகம் கொண்டு வரேன் மோகம்னா சினிமாவுக்குள்ளே ஏதாவது பண்ணுறதுக்காக இல்லை நான் ஒரு பெரிய சினிமா ஆர்வலன் 45 ஆண்டு காலமாக நான் படங்களை பார்த்துட்ருக்கேன் என்னோடய வாழ்நாள்லேயே ஒரு படத்துக்கு ஒரே வாரத்தில் இவ்வளவு அன்பும் இவ்வளவு கோபமும் இவ்வளவு எதிர்வினைகளும் இவ்வளவு விமர்சனம் எழுதுறவன் சரி ஒரு ஒன்று எழுதுறான் படம் படுக்குப்பங்க கேவலமாக இருக்குது சாரி மிஷ்கின் வெரி சாரி அப்படின்னு எழுதுறேன் இத்தோட விட்டுற நினைச்சா 2 மணி நேரத்தில் இன்னொரு பதிவு எழுதுறாங்க அந்த பதிவில் கொஞ்சம் இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வருது ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களை படம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணுது இந்த படம் ஏதோ காரணத்தினால இது உண்மையிலே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன் ஒரு பரீட்சார்த்த படம் சைக்காலஜிக்கலி சோஷியோலஜிக்கலி எல்லா வகையிலுமே ஒரு பரீட்சார்த்த முயற்சி இந்த படம் இந்த பரீட்சார்த்த முயற்சி வழக்கமாக எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் உங்களுக்கு தெரியும் ஆர்ட் பட வகைரா அந்த மாதிரி போயிடும் அந்த படங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமை இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்குன உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய இந்த படத்தோட குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் உதயக்கு பெரிய நன்றி உதயோட 2வது படம் இது மிஷ்கனுக்கு நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்வதில்லை அதனால் மிஷ்கனுக்கு நன்றி இல்லை ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி அப்புறம் இந்த படத்தோட பொசிஷனிங் அது அது ரிலீஸ் ஆன டைம் அது அப்புறம் அது பண்ண ப்ரமோஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் சாரிப்பா அந்த வேர்டுக்கு நான் அவ்வளோ வேர்த்தான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்கள வச்சுட்டு துல்லியமாக ஒரு கேரக்டருக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பட் தேங்க்ஸ் ஐ ரியலி லைக் இட் தேங்க்ஸ் இப்படி ஒரு ட்ரைனிங் நான் அவர்கிட்டருந்தான் எடுத்திருக்கேன் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன் வெளியில் ஒர்க் பண்ண பயமாக இருக்குது யார்கிட்ட என்ன மாதிரி ஒர்க் வாங்கணும் இப்படி நடிப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யூஷுவல் டிஸ்கஷன்லாம் வந்து இங்கே இருக்கவே இருக்காது சார்கிட்ட I don't know what to say. Thanks for the opportunity. ரொம்ப பெரிய ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் சார்கிட்ட ஒரு 10 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐ ரியலி தேங்க்ஸ் சார் சார் அண்ட் டீம் சரோட பிரதர் சுவாமி சார் அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் அந்த டீம்லேயும் இல்லை நானும் இல்லை அண்ட் ஸ்ரீகாந்த் அண்ணா ஜோயல் சார் திவ்யநாதன் சார் இவங்க இல்லைன்னா துப்பரிவாளன் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ படம் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது
ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட், தேங்க்யூ. ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவா அவர்கள் சொன்னாங்க சிங்கம்புலி இந்த படத்தில் எப்படி செட் ஆகினார் அப்படின்னாங்க. சிங்கமும் புலி வந்து வேட்டையாடும் போது கழுத்து தான் கிடைக்கும் முதல்ல, இந்த படமே கழுத்து வெட்டுறது தான், அதனால் சிங்கம்புலியினுடைய குறியீடில் தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த உதயா சார் அவர் சொன்னாங்க ரெண்டு நிமிஷம் பேசணும், ஒன்றே நினச்சே நினச்சி நீங்க முடியுமா, அந்த ரெண்டு பாட்டையும் ரெண்டு அவர் பேசலாம், அவ்வளோ தரவுகள் இருக்குது அந்த படத்தில். அப்புறம் உதயா சாருக்கு வந்து இதில் மிஸ்கின்க்கு வந்து எழுதும்பொழுது சித்திரம் பேசட்டிலேருந்து தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களுக்கும் எழுதிட்டுருக்கேன். சில ஓனாயும் அட்டுக்குட்டி வந்து இல்லாத படங்கள் இல்லாத படல்கள் இல்லாத படத்தில் மட்டும் எழுத முடியல, சில எல்லா படத்துலாம் பெரிய அவர் வந்து ஒரு மரபு உடைச்சிருக்கார். எல்லா படத்துலேயும் ப்ரீவியஸ் படத்தில் வந்து ஒரு மஞ்சா சிலை கட்டிக்கிட்டு ஒரு பெண்ணு கத்தாழ கண்ணால் கண்ணி தூவி பண்ணான்னு ஆடிட்டுருப்பா, அதை உடச்சி இப்போ ஒரு அவர் நெருக்கமான படங்களுக்கு தெரியும். ஒரு இலக்கியவாதி, ஒரு பன்முக கலைஞர், அவர் இலக்கியவாதி, அவர் படிப்பார், முடி வெட்டுவார், ஓவியம் வரைவார், லேவேட் பண்ணுவார், அப்புறம் என்னென்ன பண்ணுவார், ஆனால் வர ஒரு பன்முக கலைஞர், நெருங்கி பழமாக தான் தெரியும். அவர் கூட உட்காந்து எழுதும்போது, ஒரு இலக்கியவாதி கூட உட்காந்து எழுதும்போது ரொம்ப ஈஸியாக பாட்டு முடிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்வார், இது எப்படி இருக்குது, இந்த இந்த ரஷ்ய நாவல்லேருந்து இந்த ஒரு கவிதை இருக்குது, அது இருக்காதுன்னு அப்படி சொல்லுவார். நம்ம சீக்கிரமாக அந்த மூடில் கொண்டு போயிடுவார், டக்குன்னு பாடல் முடிஞ்சிடும். அது அவருக்கு இந்த ஒரு இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் ஒரு பெரிய இரண்டு பாடலை எனக்கு பரிசளித்த மிஸ்கின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயசாருடைய அவருடைய கம்பெனியில் தொடர்ந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த முதல் படம் ரெட் ஜெயிண்டில், குருவியிலிருந்து, அப்புறம் வந்து ஆதவனில் வாராய வாராயோ, ஏழாம் அறிவில் எம்ஐ அம்மா காதல் பண்ணாமா, அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் உதய அவர்களுக்கு நேரடியாக அவருடைய படத்துக்கு அவர் நடிப்புக்கு எழுதுகிறேன், அதுக்காக அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை நல்லபடியாக வரவேற்றிருக்கீங்க. அப்புறம் திரையரங்களை பார்த்த மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ உதய் சார், நீங்கள் ஒரு ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கீங்க சார். எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறது வந்து ரோட்டை பார்த்து ஓட்டுறானும் போது உங்களோட அந்த ரியாக்ஷன் தான் சார், அது ஒரு ப்ரில்லியன்ஸ் சார். அது அந்த 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும், பக்கத்தில் அட்டாச் பண்ணியிருந்தது கேமரா, பட் நீங்கள் அப்படியே இவங்களையே பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க, நித்யாவையே பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அதிதி ராவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நித்யா மேனன், ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் நீங்கள், ஐ நோ தட். யூஸ்வலாக வந்து எடிட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணும்போது பைலட் ட்ராக்கோடு தான் எடிட் பண்ணுவோம், பைலட் சவுண்டோடு தான் எடிட் பண்ணுவோம். அப்புறம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டு திருப்பி டப்பிங் வச்சு ட்ரிம் பண்ணுவோம். பைலட் சவுண்டில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது அந்த எமோஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், டப் பண்ணிட்டு வரும்போது அந்த எமோஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அது நடக்கும், பட் 100% ஷூட்டிங்கில் என்ன எமோஷனில் பேசினாங்களோ அதே எமோஷனில் டப்பிங்லேயும் அவங்க பேசியிருந்தாங்க நித்யா மேனன் அவங்க. தட்ஸ் அ ட்ரூ ஆர்டிஸ்டோட வேல்யூ அது. ஐ ஜஸ்ட் சா தட் திங், ஐ விட்னஸ் இட். தேங்க்யூ வெரி மச் அண்டு தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஆக்டர்ஸ், பவா சார், சிங்கம்புலி சார், ரேணுகா மேம் அண்ட் ஷாஜி சார். அண்ட் ரொம்ப இந்த படம் மூலிமா ரொம்ப நெருக்கமான ராஜ்குமார் பிச்சுமணி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் த டெக்னீஷியன்ஸ், கோ டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டெக்னீஷியன்ஸ்க்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இளையராஜா சாருக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது, பெரிய வணக்கம் தான் சொல்லணும். அவரை பற்றி பேச அறிவும் அனுபவமும் நிறைய தேவை, அது நம்மக்கிட்ட கிடையாது. அப்புறம் லாஸ்ட் மிஷ்கின் சார், தெரியல, சைக்கோ வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக தான் இருந்திருந்தது, தட் வாஸ் அன் ஐடியா பிஃபோர். அதை ஒரு திரைப்படமாக மாற்றி அதை ஒரு இப்போ பெரிய நிகழ்வாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி மிஷ்கின் சார்கிட்ட மட்டும்தான் இருக்குது சார். யூ ஹாவ் த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் லைஃப் சார். அது கூட இருந்து நான் அதை வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் இருக்கிறதுனால அது நல்லா எனக்கு தெரியுது. தேங்க்யூ சார். லாஸ்ட் ஒரே விஷயம், ஒரு அடிப்படை தேவைன்ட்டு ஒருத்தனுக்கு எப்படி குடிக்க தண்ணி, சாப்பிட சாப்பாடு, உடுத்த உடை, இருக்க வீடு, அப்படி எப்படி தேவையோ முக்கிய ஒரு அதை விட இன்னொரு தேவை இருக்குது, ஒரு நல்ல கதை. அதை மாதிரி இந்த சமூகத்துக்கு நீங்கள் வந்து நல்ல கதைகளை மேலும் மேலும் கொடுத்துட்டே இருக்கீங்க சார், ரொம்ப 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 தேங்க்யூ.
இந்த கதைகள் வந்து எவ்வளோ ஒரு சமூகத்தை சமூகத்துக்கு முக்கியம், ஒரு மனிதனுக்கு முக்கியம், அந்த மனிதன் மேம்பட எவ்வளோ அந்த கதைகள் முக்கியன்றதை நீங்கள் உணர்த்திட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய மாலை வணக்கங்கள். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சிங்கம் புலியான்னு சொன்ன மாதிரி நம்ம நடிக்கணும்னு சில டைரக்டர்ஸோட லிஸ்ட்டு வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் நம்ம மிஷ்கின் சார் இருந்தார். ஏன்னா அவரோட நிறைய படங்களை பார்த்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். பட் இவர் டிவியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஐயோ மனுஷன் பயங்கரமாக கரடு முரடாக இருக்காரு, எப்படி இவர்கிட்ட நம்ம நடிக்கிறது சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதேச்சியெல்லாம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது சார் கிட்டேருந்து. அவரோட தம்பி தான் என்னை வந்து கூப்பிட்டு போனார், இது மாதிரி சார் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு, இந்த கேரக்டருக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்பா சார் ஒன்ன மாதிரி நல்லா கலகலான்னு பேசுவாரா, எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், குழந்தை மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்த்த உடனே சாருக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் சொன்ன முதல் இது, சார் உங்களை நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன் மாதிரி இருக்கீங்க, எப்படி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னோடனே ரொம்ப ஜாலியாக போச்சு. அதே மாதிரி என்னென்னா நம்ம சிங்கம்புலி அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் இஷ்டத்துக்கு நான் எப்போதுமே கொஞ்சம் கூட நடிப்பேன். பட் சார் சொன்னார், மேடம் நீங்கள் எப்போதும் ஃபோர்த்து கியர்லேயே போகிறீங்க, ஃபோர்த்து கியரே போகாதீங்க, ஃபஸ்ட் கியர் போதும், அதுலேயே நிறுத்திக்கங்க அப்படின்னு அப்படின்னு சார் சொல்வார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சைக்கோ படம் நடித்தோம். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட நடித்த அத்தனை பேருக்கும், உதய் சார், மிஷ்கின் சார் எல்லாருக்கும், என் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி, எல்லா புகழும் மிஷ்கினுக்கு. நான் எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லா நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கேன், நாங்கள் ஒன்றுமே பண்ணல, சும்மா போய் நிற்பேன், வருவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், போய் நிற்பேன், அவ்வளோதான் பண்ணேன். அப்புறம் உதயனாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இங்கே இப்போ காலில் விழுந்துருவேன். அப்புறம் ப்ரொடியூசருக்கு பெரிய ஹீரோ போ, பெரிய வில்லன் போகலாமே அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு எல்லாமே அந்த ஹோலாக பயங்கர மேஜிக் இந்த படத்துக்கு நடந்தது. இப்படி ஒரு சக்ஸஸ் மீட்லாம் லைஃப்பில் நினச்சி பார்க்கல. எல்லாம் எவ்ரி திங் கோஸ் டு மை டாட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். எனக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா எனக்கு அது ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் எனக்கு நல்லா ஒரு ஜெனுவனாக பண்ணுற படம், சின்ன பட்ஜெட்ஸில் பண்ணுற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம்னா ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பண்ணணும், லைக் ரியலாக பண்ணணும். அந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடும்போது இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ராதர் தென் பேட் ஃபிலிம்ஸ் விச் ரன் வெரி வெல். ஸோ மிஷ்கின் சார் வந்து அவங்க ஒரு ஜென்யூன் ஃபில்ம் மேக்கர், ஹீஸ் அ ட்ரூ டிரெக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஃபார் மீ. ஒரு ஆக்டருக்கு, ஒரு ட்ரூ ஆக்டருக்கு வந்து அது இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் ப்ளெஷர். அண்ட் எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், யூனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ இனிஷியலி நான் யூனோ எனக்கு ஓகே ஒரு பாரப்ளெஜிக்காக ப்ளே பண்ணுறேன்னா இமீடியட்டாக எனக்கு ஐ செட் 100% பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயம். ஆனால் யூனோ த கேரக்டர் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் பேசும், அப்படியெல்லாம் இருக்கா? ஸோ இனிஷியலி ஐ தாட் ஓ மை காட், நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி வார்த்தை நான் லைஃப்லேயே பேசினதில்லை, ஐ டோன்ட் ஈவன் நோ, ரொம்ப வேர்ட்ஸோட மீனிங்கே எனக்கு இன்னும் தெரியல, சொல்லலை இன்னும். என்ன சார் மீனிங் சொல்லுங்கள், நான் வேணாம் வேணாம் தேவையில்லை நீ சொல்லிடுன்னு சொன்னாங்க. ஸோ நார்மலாக ஐ வுட் ஹவ் பின் கொஞ்சம் எனக்கு ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் மிஷ்கின் சார் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிரெக்டர் ஹூ ஐ டுக் தட் லீப் ஆஃப் ஃபேத். ஒரு ஆக்டரை ஐ ஜஸ்ட் யூனோ ஐ ஜஸ்ட் ஃபெல் பேக், ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ இது அவங்க படம், அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஐம் ஒன்லி அன் ஆக்டர், ஸோ நான் அது பண்ணுறேன், ஐ ட்ரஸ்ட் ஹிம் தட் மச். ஸோ ஐம் வெரி வெரி த்ரில்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, யூ ஆர் ஆல் லைக் ஃபேமிலி டு மீ. யா ஐ எம் சேயிங் ஐ எம் கம்மிங் டு த எவ்ரி ஒன்.
பட் எல்லாருமே உதய் ரேணுகா மேடம் எல்லாருமே ஆல் த என்டையர் டீம் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். ஃபிலிம் எப்படி இருந்தாலும் அந்த ஷூட்டிங் டைமில் வி வர் லைக் ஃபேமிலி. நீங்கள் பார்த்தீங்க ஹவு ரேணுகா மேம் இஸ். ஸோ ரொம்ப ரொம்ப லைக் அ ஹாப்பி என்வாயன்மெண்ட்டாக இருந்தோம். வி மேட் லாட் ஆஃப் ஜோக்ஸ், லாட் ஆஃப் ஃபன். மிஷ்கின் சார் வந்து என்னை குழந்தை மாதிரி பார்த்துருப்பாங்க. எப்போவுமே பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இட் வாஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி த ஃபிலிம் இஸ் அ சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் வாட்சிங் த ஃபிலிம். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபார் மேக்கிங் இட் அ சக்ஸஸ் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. ஐ வாண்ட் டு தேங்க் த ஆடியன்ஸ், த ப்ரெஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் ஆச்சு ஒரு ஹிட்டு வெற்றி படம் கொடுத்து. கடைசியாக சரவணன் எனக்கு பயமேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. 4 படம் சரியாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இப்படை வெல்லும், பொதுவாக மனசு தங்கம், நிமிர், அப்புறம் கண்ணை கலைமானே. இல்லை மோசமான படம் கிடையாது, சுமாரான படங்கள். ஆனால் என்ன, கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நிறைய விமர்சனங்கள், அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதிருந்தீங்க. அதில் வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இந்த சைக்கோ படத்தினுடைய டீம் குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாத 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இசைஞானி ஐயா, இளையராஜா ஐயா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 2-3 அருமையான பாடல்கள் போட்டு கொடுத்து அவருக்கு நன்றி. அப்புறம் பிசி ஸ்ரீராம் சார், ஒரு 10 நாள் இந்த படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய அசோசியேட் தன்வீர், அவர் தான் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இவங்க அதித்தி ராவ், அவங்க தான் அந்த படத்தில் என்னோடய பேர். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் 1 நாள் 2 நாள் தான் பார்த்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி இது படத்தில். நீங்கள் இப்போ தான் எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. 2 நாள் அவங்க பின்னாடி சுற்றுவேன், அப்புறம் கடத்திட்டு போயிடுவார். அவங்களுக்கும் ராஜுக்கும் தான் நிறைய கெமிஸ்ட்ரி படத்தில். கடைசியில் அந்த அம்மா வந்து சாவியை கொடுத்து அந்த ராஜ ஹீரோவாக்கிட்டு என்னடமே. அப்புறம் நான் வந்து படம் பார்த்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து காதல் கொண்டேன்ல எப்படி தனுஷ் கடைசியாக வந்து கடத்தி கொண்டு வச்சுருப்பாரு, அதில் அவர் ஹீரோ. ஆனால் இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜா ஹீரோ. நான் வந்து சும்மா வந்து காப்பாற்ற போன ஒரு காதலன். கடைசி அந்த காதல் கூட கை குடிச்சான்னு தெரில. டேட் கேட்டார், எனக்கு டேட் இல்லை. அதனால் ஆதித்யா வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு படத்தை முடிச்சிட்டாரு. அதுலேருந்து சொல்லிட்டே இருக்காரு, பார்ட் 2 கண்டிப்பாக பண்ணணுன்னு. கண்டிப்பாக பண்ணுவோம் சார். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும். அருண் சார், அருண்மொழி மாணிக்கம், டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ். அவர் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்காது. வேறு ஒரு தயாரிப்பாளர்னால் கூட நடுவில் கொஞ்சம் ஓடி போயிருப்பாங்க. ஆனால் தைரியமாக இருந்து அவர் எனக்கு நன்றி சொன்னார். இந்த மாதிரி உதய் சார் வந்து ரெட்ஜெண்ட், அவங்களே தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காங்க. அவங்க தயாரிக்காமல் என்கிட்ட இந்த படத்தை கொடுத்ததுக்குன்னு. எனக்கு தயாரிக்கணும்னு ஆசை தான், ஆனால் அதை தடுத்தது நிறுத்தினது மூர்த்தி சார் தான். ஏன்னா நிறைய உண்மைகள் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 2 வருஷம் முன்னாடி மிஷ்கின் சார் இந்த கதையை எனக்கு சொன்னார், கூப்பிட்டாரு. வேறு ஒரு ஏலியன் கதை ஒன்று சொன்னார். அதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுத்தம் செய் சார் எனக்காக எழுதின ஸ்கிரிப்ட் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ என்னடா மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம நல்ல படமாக இருந்திருக்குமே அப்படின்னு. அப்புறம் ஒரு அடிக்கடி பார்த்துப்போம், பேசிப்போம். கூப்பிட்டாரு, ஒரு ஏலியன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார். பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, புரியல சார், எனக்கு புரியல சார், என்னை விட்டுருங்க சார், ஏலியன்லாம் நமக்கு செட் ஆகாது சார்னு சொல்லிட்டு காரில் ஏறி சரி நான் உன் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு ஏறினார். அப்போ போகும்போது தான் இந்த சப்ஜெக்ட் சொன்னார், சார் இது சூப்பராக இருக்குது சார். அப்புறம் ஒரு டவுட் சார், அந்த சைக்கோ நான் இல்லை அப்படின்னு. இல்லை சைக்கோ உனக்கு செட் ஆகாது, நீ வந்து அந்த பிளைண்ட் நடி அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நேராக மூர்த்தி சார் தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி நான் அவரை முதலாளி தான் கூப்பிடுவேன். முதலாளி, ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் மாட்டியிருக்கு அப்படின்னாரு. யார் அப்படின்னாரு. மிஷ்கின் சார். ஆ என்ன கதை
ஒரு பிளைண்ட் மேனு அவன் வந்து ஒரு பிரச்சனை இல்லை மேடம் பிளைண்டா சும்மா ஃபோனை வைங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சார் என்னடா அது அப்புறம் அவன் சொன்னார் பிளைண்டெல்லாம் நடிச்சா எப்படிங்க ஓடும் ஹீரோயிசம் வேணாமா அதில் இன்னொரு காமெடிலாம் வேறு நடந்தது என்னென்னா போன படம் கண்ணே கலைமானே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நிறைய பாராட்டெலாம் வந்துச்சு ஆனால் கமர்ஷியலாக நாங்கள் நினச்ச அளவுக்கு போகல அதை பார்த்துட்டு ஒரு விநியோகஸ்தர் ஃபோன் பண்ணி என் முன்னாடி தான் பேசினார் ஸ்பீக்கர் ஃபோனில் பேசினார் கண்ணாப்பண்ணு திட்டுறாரு அந்த விநியோகஸ்தர் பெரிய விநியோகஸ்தர் பேர் சொல்ல விரும்பலை மூர்த்தி சார் கண்ணாப்பண்ணு திட்டுறாரு ஓ அறிவில்ல தமனா ஹீரோவை போட்டு ஒரு கிளாமர் சாங் கூட இல்லாமல் அந்த பொண்ணை டூ பீஸில் எங்கேயாவது நடக்க விட வேண்டியது ஏன்னா கடைசியில் அந்த பொண்ணையும் குருடாக்கிட்டீங்க அப் யாருக்குமே தெரியாது நான் வந்து சைக்கோவில் கண் பார்வையற்றோம் நடிக்கிறேன்னு திட்டுறாரு என்ன அடுத்த படத்தில் உதவி சார் குருடாக நடிக்க வைக்க போகிறீங்களா எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு என்ன அது அப்புறம் நிறைய இடத்துல போகும்போது தான் வந்து கேட்டாங்க எப்படிங்க ஏங்க பிளைண்டாக நடிக்கிறீங்க ஏங்க ஒரு ஹீரோயிசம் இருக்காது ஒன்றும் இருக்காது என்ன சொன்னால் இல்லைங்க எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று எனக்கு மிஷ்கின் சார் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டராக கூட நான் பண்ணுவேன் எனக்கு அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு அவருடைய படங்கள் மீது ஒரு நம்பிக்கை அதனால் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் சிங்கம்புலியான எல்லோரும் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க விட்டுறேன் நன்றி சொல்லணும் வந்திருந்த விநியோகஸ்தர்கள் பிரதாப் சீனு அண்ட் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி சார் அவர் சொன்னதை மறந்துடுங்க அவர் கொளுத்தி விட்டு போட்டு போயிட்டார் அதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு ரஜினி சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நானும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் குணாண்ண அப்புறம் அந்த இவர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் தேங்க்யூ சார் ஜிகே சினிமாஸ் அப்புறம் படத்தோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் காஸ்டிங் டைரக்டர் இவங்க படத்தில் வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது எல்லாருமே அசன் மாதிரி தான் உட்காந்துட்டாங்க இன்க்ளூடிங் ராஜ் ராஜுக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கூட டெய்லி வந்து ஸ்பாட்டில் தான் இருப்பாப்பில் ஒரு அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாப்பில் இந்த படத்தில் ராஜோட உழைப்பு வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது எனக்கும் ராஜ் எனக்கும் ராஜுக்கும் ரொம்ப மோர்ஷ பழக்கம் நண்பராக தெரியும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த கேரக்டர் சார் வந்து இந்த கதையை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ சைக்கோ தான் மெயின் கேரக்டரு அப்போது நான் கூட பெரிய வில்லன் சொல்லுவார் போல இருக்க ஹிந்திலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஃபோட்டோ காமிச்சார் காமிச்சிட்டு என் அம்மா இந்த சைக்கோ கேரக்டர் அங்குலி மாலி கேரக்டர் பண்ணுறேன் நானும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னோம் பட் இந்த படத்துக்காக ஃபிசிக்கலாக அதிகமாக என்னை விட அதிகமாக உழைச்சது வந்து நரேன் சார் அதிகமாக உழைச்சது வந்து ராஜ் தேங்க்யூ ராஜ் காலெலாம் விழ வேணாம் காலில் விழுந்தவங்க எனக்கு காலில் விழுது பிடிக்காது அப்புறம் ஷாஜி சார் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சினிமா ரசிகன் நிறைய பேசுவோம் போன படத்துலேருந்தே அவருடைய ட்ராவல் ஒரு சீனும் ரசித்து பண்ணுவார் ரொம்ப லைவாக பண்ணுவார் ஷாஜி சாரும் பவானன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நடிக்க தெரியாத சினிமா நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது இந்த மாதிரி எல்லாருமே மிஷ்கின் மாதிரி தெரிஞ்சாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நடிக்க தெரியும் அதனால தான் என்ன வச்சு எடுத்திருக்காரு எனக்கும் நடிக்க தெரியாது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் நரேன் சார் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஒரு சீன் தியேட்டரில் நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது எல்லோரும் பயமாக கிளாப்ஸ் அடித்தாங்க அந்த ஒரு குவாரிக்கிட்ட ஒரு பணம் இருக்கும்போது இவர் வருவார் உடனே சுற்றி ப்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக அவரை சூழ்ந்துப்பாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருப்பாங்க இவர் வந்து கத்திட்டு போயோ இரியா நானே இப்போ தான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்னு அப்போ தியேட்டரில் வந்து பயங்கரமான கிளாஸ் நான் உங்களை யாரும் அட்டாக் பண்ணி சொல் பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க உடனே ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவீங்க நான் படத்தில் சொன்னேன் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது யுகபாரதி அண்ணன் நிறைய படங்கள் உங்களோட இனிமேல் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் சார் என்ன கபிலன் அண்ணன் அவரோட பற்பனி அவர் பேர் ஞாபகம் வருது கபிலன் சார் ரொம்ப நன்றி சார் இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த ரெண்டு பாடல்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரேணுகா மேம் எப்போவுமே பதட்டமாகவே இருப்பாங்க அந்த கேரக்டர் மிஷ்கின் சர்த்து மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பார் மேடம் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த கார் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேன்லேருந்து இறங்கி ரொம்ப சீரியஸான சீனு
கார் விட்டு இறங்கி வேன்லேருந்து இறங்கி வந்துட்டு அந்த இதை எடுத்து விட்டுட்டு ரோப் எடுத்து விட்டுட்டு நேராக போய் அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி தலையில் ஒரு முத்தம் கொடுப்பீங்க. ஏன் இருக்கா அது ஷார்ட் எடுக்கும்போது நான் சொல்லிட்டேன், இந்த பக்கம் என்கிட்ட பேச வருவாங்க, சொன்னால் எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க மேடம் அப்படின்னுவேன். அது இப்போ படத்தில் இல்லை, அது மாதிரி நிறையா நிறையா அவங்களோட இந்த படத்தில் நடந்த ட்ராவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நித்யா, எல்லோரும் சொல்கிறாங்க அந்த காரு எடுக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டு ஓட்டினீங்க, கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்று கஷ்டமும் இல்லை, நான் கண்ணை மூடிட்டு ஓட்டினேன், அவங்க தான் பக்கத்தில் வந்து ரொம்ப தைரியமாக உட்காந்துட்டு வந்தாங்க. அவங்களோட நடிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச், ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வீல் சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், நாங்கள் ஒரு பக்கம் ஷூட் பண்ணிகிட்ருப்போம், அவங்க ஒரு பக்கம் அந்த வீல் சேரில் ரவுண்டு போயிட்டுருப்பாங்க. அதாவது அந்த வீல் சேரை வந்து அவ்வளோ அழகாக ஆப்ரேட் பண்ணணும், அந்த குவாட்டர் பிளேஜ் கேரக்டர் அவ்வளோ அழகாக கேரி பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தில் கண்ணாபண்ணு திட்டி திட்டி தான் படம் ஃபுல்லாக கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு அரை விட்டு நான் கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ நித்யா. அண்ட் கடைசியாக மிஸ்கின் சார், கண்டிப்பாக வந்து சைக்கோ டூ, எல்லோரும் சொன்ன மாதிரி சிங்கம்பொலி என்ன இறந்துட்டார், அவர் ஏன் சைக்கோ டூ எடுக்கணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசை, கமலாதாஸ் உயிரோடு இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, எடுப்பாரான்ட்டு எடுப்பீங்க சார். ஓகே, அதனால் கண்டிப்பாக சைக்கோ டூ கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். கமலாதாஸ் கேரக்டர் இருக்காங்க, மேடம் கேரக்டர் இருக்காங்க, ராஜ் வந்து கீழே விழுந்து தான் காட்டியிருக்காங்க, தண்ணிக்குள்ளே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருந்தாலும் விழுந்துருக்கலாம். ஸோ ஆனால் மிஷ்கின் சார் படத்தில் அதெல்லாம் நடக்காது. தேங்க்யூ மிஷ்கின் சார், இந்த வெற்றிக்காக நான் நிறைய உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், முதல்ல தாமதத்துக்கு மன்னிக்கவும், ஒரு படப்பிடிப்புலேருந்து வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், தயவுசெய்து திட்டாதீங்க, நான் ஒன்றும் படம் பார்க்கல சார், நான் வந்து தான் வந்தேன் அவுட்டோர்லேருந்து, கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துருவேன், நல்லா இருக்கும்ன்றது எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப நல்லா சொன்னாங்க, படம் வந்து இந்த மாதிரி சார் மிஷ்கின் சார் படத்துலேயே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பயமுறுத்திருக்காரு அப்படின்ட்டு. எப்பயுமே பயமுறுத்துவார், ஒரு செட்டுக்கு போகும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கும் மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணுன்னா. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சது ரொம்ப சந்தோஷம், இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது, இது எங்கள் ஹோம் டீம் மாதிரி, எப்போ வேணாலும் நான் அதை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை சித்திரம் பேசியிருந்து இன்று வரை நான் நல்ல படம் எடுக்கும் பொழுது தொழில் தட்டியும், நான் நல்ல படம் எடுக்காத போது என் தலையில் குட்டியும் என்னை கையோடு சேர்த்து அணைத்து என்னை கூட்டிக் கொண்டு போயிருக்கும் எனது பத்திரிகை நண்பர்களே, இது ஒரு அழகான மாலை. இதை வெற்றி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய, இந்த எல்லா வெற்றியையும் வந்து என்னுடைய தாய்க்கு இளையராஜாக்குநாத் வந்து நான் அர்ப்பணிக்கிறேன். ஆக்சுவலாக அவர் மேடைகளில் வரமாட்டார், இதை பார்ப்பார்னா கூட தெரியல. நான் சினிமாவில் வருவதற்கு ஒரே காரணம் செந்தூரப்பூவே, நிழல்கள் போன்ற பாடல்கள் தான் என்னை வந்து சினிமா ஒரு பெரிய ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம், சந்தோஷமாக வேலை செய்கிற இடத்துல ஒரே ஒரு இடம் தான் இருக்குது சினிமா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து பிற்காலத்தில் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் என்னுடைய தாயாரும் தந்தையும் ஆகிய என்னுடைய ராஜா ஐயாவை தான் சொல்லுவேன். அவருக்கு தான் இந்த முழு படத்தையும் நான் அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லா பட்டியலாக உதய், இந்த படம் முடியும்போது எனக்கு வந்து ஒரு
என் தாயில் வயிற்றில் பிறந்த ஒரு இன்னொரு தம்பியாகத்தான் நான் உதயை பார்க்கிறேன். ஆக்சுவலி என்னை எவ்வளோ நேசித்தார்ன்றதெல்லாம் நான் என்னுடைய சினிமாவின் மேலே இருக்கும் என்னுடைய அன்பை அவர் வந்து எந்த அந்த ஆர்வத்தை அவர் ரொம்ப நேசிச்சிருக்காரு. நான் அவர் படங்கள் பார்த்ததில்லை, அதை கூட அவர் தப்பாக எடுத்துக்கல. ஒரு வருஷம் வேலை செய்கிறேன், ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு படங்களை போய் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு அது கற்றுத்தரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அவர் என் கூட ஒர்க் பண்ணார். ரொம்ப 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 பண்பாளர், அவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்து அவ்வளோ பேர் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. நான் மைக்கிலேருந்து பயங்கரமாக கத்துவேன், உதயன்னு கூப்பிடுவேன். பட் அதெல்லாம் வந்து அது ஒரு சங்கோச்சமே இல்லாமல் வந்து என் முழுக்க முழுக்க என்னுடைய கலையின் மேலிருந்த என்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதுமே கூட இருந்து பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினதில் அவர் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அவர் வந்து கேட்டார் சைக்கோ 2-1 கேட்டார். அவர் நான் சொல்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் உயிருள்ள வரை அவர் எப்போ வந்து என்கிட்ட படம் கேட்டாலும் நான் அவருக்கு படம் பண்ணுவேன். அந்த பண்பாளருக்கு, அந்த அன்பான அந்த குழந்தைக்கு நான் எப்பொழுதுமே ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரனாக எப்பயுமே கூட இருப்பேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நடிகை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு ப்ரிட்டினஸ் பற்றி தான் பேசுவாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு தங்கையாக கிடைத்த, என்னை முழுக்க முழுக்க புரிந்து கொண்ட எந்த ஆக்ட்ரஸும் இனிமேல் என்னை புரிஞ்சு பார்க்கலான்னு தெரியல. அந்தளவு என்னை புரிந்து கொண்ட என்னுடைய குழந்தை, என்னுடைய தங்கை நித்யாமனுக்கு நான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றியை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவள் கூட நிறைய படம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு சீன்லேயாவது வந்து கேமியோ வந்து பண்ணிட்டு போடியே அப்படின்னா அவள் பெரிய வந்து ஒரு மின்னல் அவள். ஆக்சுவலாக அவள் வந்துட்டு அப்படி சிரிப்பா, அப்படி நடப்பா, அப்படி போவா. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அவள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி ப்ரௌட் தட் ஷீ ஒர்க் வித் மீ. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு ஒர்க் வித் ஹர். அதுக்கப்புறம் மேடம், ஒரு பட்டாசை வந்து ஒரு சின்ன டப்பாக்குள்ள பற்ற வச்சு விட்டால் எப்படி வெடிக்கும், அது மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கட்டு சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் அவ்வளோ கேலி பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு படத்தில் யாராவது மாட்டுவாங்க, அவங்கள வச்சு செஞ்சிடுறது. ஆக்சுவலி அது மாதிரி இந்த படத்தில் வச்சு செஞ்சோம் மேடத்தை. ஆனால் எவ்வளவு குழந்தை அவங்க, எவ்வளவு குழந்தை, எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை வயசுன்னு தெரியல, சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய வயசாக இருக்கும். ஒரு பயங்கரமான குழந்தை அவங்க வந்து. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய ரொம்ப பரிசுத்தமான ஆன்மா. ஒரு நல்ல மனுஷனோட கூட இருக்கும்போது நம்ம அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம மனசும் அப்படியே உண்மையாயிருது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பரிசுத்தமான ஒரு தேவதை தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹர். அதுக்கப்புறம் வந்து சாரி மன்னிச்சிங்க, லேட்டாகுது. காலைல ஒரு படம் வர பார்த்துருப்பேங்க, டயர்டாக தான் இருக்கும். பட் நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சிங்கமொழி சார் நான் வந்து ஒரு திரவியம், திரைக்கடலோடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்களே, நான் இங்கேயே தேடி கண்டுபிடிச்ச ஒரு திரவியமாக, ஒரு மாணிக்கமாக, ஒரு முத்தாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. பெரிய டைரக்டர் அவர், பெரிய எழுத்தாளர், பெரிய கதை சொல்லி. அப்புறம் அவருடைய அனுபவங்களில் 10% கூட எனக்கு இல்லை. பட் எனக்காக வந்து ரொம்ப அமைதியோடும் ரொம்ப அழகோடும் அவர் இருக்கிற, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக சைக்கோ 2-ல் ஒரு கொண்டுட்டு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கோ 2-ல் எப்படியா கொண்டாந்துடலாமான்னு பார்க்குறேன். ஒருவேளை மீசகிஸ்லாம் வச்சு முடியெல்லாம் வச்சு ரொம்ப யங் பாயாக வந்து அவர் கொண்டாந்துடலாமான்னு பார்க்குறேன். வயிற்றை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி குழந்தையை வெளியே எடுத்துகிட்டு. சச் அ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். சச் அ வெரி வெரி குட் சோல் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னுடைய சாஜி, என்னை எப்பொழுதும் அந்த 6 அடி குழந்தை என்னை எப்பொழுதுமே அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்னை பற்றி நிறையா திட்டி எழுதும் போல இவர் திட்டுறார் என்னை. ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, இன்றைக்கி கூட சாயங்காலம் சாரு ஏதோ பயங்கரமானு போட்டாராம், அந்த ராபன் சொன்னாராம். சாரு அப்படி தான் என்னுடைய நண்பர். அவர் எல்லா சொல்கிறதுக்கும் அவருக்கு உரிமை கொடுக்குறேன். ஆக்சுவலாக அதை வந்து சொன்னார், நீங்கள் ஏதாவது போடுங்க அப்படின்னாரு. சரி அதெல்லாம் வேணாம், அவர் ரொம்ப வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார், திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னை எப்பொழுதுமே நேசி கொண்டிருக்கும் சாஜி. தேங்க்யூ சாஜி. அவர் என்னை எப்பொழுதுமே என்னை வந்து ஒரு தாய் போல் பார்த்து கொண்டிருக்கும். என்னுடைய உற்றத்தோழன், என்னுடைய இதயம். நான் வந்து பாபாவை சொல்கிறேன், இந்த படத்தில் அக்பர்ன்ற ஒரு கேரக்டர்,
ரொம்ப அழகாக நடித்தார், நடிக்கவே இல்லை ஆக்சுவலாக, முட்டிக்கெல்லாம் போடவே முடியல, தம்பி சொல்லிட்டே வந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் அவர் துணியிலே பேசுவார், அவர் எப்படி கதை சொல்கிறாரு அப்படியே அவர் கேரக்டரும் பேசுவார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அப்படியே பிடிச்சது. ஐ மேட் இம் ஜஸ்ட் டு பி தேர், டோன்ட் ஆக்ட், டோன்ட் டூ எனி திங் எல்ஸ் அப்படின்னு அதை அப்படியே அழகாக கேட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய மற்றும் ஒரு சகோதரன் என்னுடைய ராம் இன்னைக்கு இல்லை, அவனும் நான் கேட்டதுக்காக வந்து நடிச்சு கொடுத்தேன், அவனுக்கு ஒரு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நரேன், நான் வந்து லாஸ்ட் நாள் கூப்பிட்டேன், நரேன் வாங்கம்பேன், அவர் எந்த கேரக்டர்லாம் இருக்கலாம் கேட்க மாட்டார், அப்படி நேராக வருவார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மீசை எல்லாம் வருவார், வழக்கம் போல் ஒரு போலீஸ்காரர் அவர் ஆக்கிடுவேன். ஸோ எப்பொழுதுமே போலீஸ்காரராக என் படத்தில் இயங்கி கொண்டிருக்கும் நரேன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் சித்திரம் பேசிலேருந்து வந்து என்னை வந்து கூடவே இருக்கிறார் கபிலன், ஒரு பெரிய கவிஞன். அதாவது அந்த கவிஞனை கொண்டாந்து ரூமில் வச்சு படுக்கையில் வச்சு அவரை வந்து நான் வந்து ஊட்டி விடணும், எல்லாம் பண்ணி விடணும், இங்கே ஒரு இது இருக்கணும், கறி இருக்கணும், அங்கே சிக்கன் இருக்கணும், அப்படி இருக்கணும், மாம்பழம் இருக்கணும், அப்படி பத்திரமாக பார்த்துக்கணும். அப்புறம் பேப்பரை எடுத்துட்டான்னா அப்படியே நெருப்பு தான், அப்படியே எல்லா பாடல்களும் அப்படியே கன்னித்தீவு பொண்ணா அப்படின்னு வரும். ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த கன்னித்தீவு பொண்ணா அப்படிம்பார், கட்டளகி அப்படின்னு போடுவார். அப்புறம் அப்படி வந்து கத்தால கண்ணால் குத்தாத அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அவர் சும்மா ஒரு வார்த்தை மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த படத்தில் மிகச்சிறந்த ரெண்டு பாடல்களை எழுதியிருக்காரு, அவருக்கு வந்து எனது ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ராஜமணி, அப்புறம் பேசுகிறேன்டா, திரு சாமிநாதன் ப்ரொடியூசர் பேசிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் நின்றுச்சு மூணு நாளில். உடனே உதய் சஜஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு கதை நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து சார் அப்படின்னே மாணிக்கம், திரு மாணிக்கம், அருள்மொழி மாணிக்கம் என்கிட்ட கதையை கேட்கல, வந்தார் வந்து சொன்னோடனே கதையை கேட்கல சார், இன்றைக்கு வரைக்கும் அவர் கதை கேட்கல, கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் கதையே சொல்லவே இல்லை, அந்தளவு என் மேலே நம்பிக்கை. அவரே ஒரு நல்ல ஒரு நிறைய த்ரில்லர் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு ஒரு சினிமா ரசிகர் அவர். அவர் கூட ஒர்க் பண்ணது நிறையா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் அவர் வந்து அவர் இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி படமாக அவர் வந்து அதை ஆக்கியிருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவர். இதெல்லாம் மேடலில் உட்காந்துருக்கோம், அதுக்கப்புறம் மேடலில் கீழே வந்து மூர்த்தி சார், நிறைய பிரச்சனை வரும் எனக்கும் அருணுக்கெலாம் வச்சிடும்போது, கடைசியில் பஞ்சாயத்து அங்கே தான் போகும், அவர் ஒரு ஃபோன் அனுப்பார், அவர் ஃபோன் வந்து சார் என்ன சார் அப்படிம்பார், இவ்வளோதான் சொல்லுவார், பெருசெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், சரி சார் விடுங்க சார் அப்படிமா. அதே மாதிரி நான் பிரச்சனை வரும்போது அவருக்கு சொல்லுவேன், உடனே அவர் சொல்லுவார் என்ன அருண் அப்படிம்பார். ஸோ அப்படியே இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு வண்டி சக்கரத்தில் அந்த எண்ணெய் ஊற்றிருப்பாங்களா, அந்த எண்ணெய் தெரியவே தெரியாது, அப்படி தெரியாத எண்ணெயாக இருந்த இந்த படம். பெரிய கிளாப் கொடுங்க அவருக்காக. ஆக்சுவலாக அவர் இருந்து இதை வந்து எனக்கு ஒரே சந்தோஷம், இந்த படம் ஓடினாலும் அவர் பார்க்கணும் ஆக்சுவலி சார், படம் வின் பண்ணிச்சு சார் என்ன, ஏன்னா கடுமையான நம்பிக்கை இருந்துச்சு ஆக்சுவலாக, அது மாதிரி அதாவது நாளைக்கு நான் சாக மாட்டேன்ற நம்பிக்கை மாதிரி ஆக்சுவலி. அப்படி ஒரு மனிதர் கூடவே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 லூப்ரிகண்ட்டாக இருந்தார் வந்து, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் அந்த படத்தில் வந்து வந்து காஸ்டிங் ஆக்டிங் பண்ணால் ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட், எங்கேயுமே போய் ஒர்க் பண்ண மாட்டேன்றா, போடி அப்படின்னு சொன்னேன் போகவே மாட்டேன்றா, என் கூடவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னுடைய தோழி, அவள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அறிவான ஒரு 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 காஸ்டியூம் டிசைனர், அவள் எல்லாம் கலரிங்லேருந்து எல்லாமே ரொம்ப டீப்பராக பார்க்குறாங்க இந்த படத்துக்கு வந்து. அவளுடைய அவள் ஒர்க்கு அவங்களாம் பின்னால் இருந்தாங்க தெரியாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உதய் ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட், எனக்கு என்னென்னா உதய் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஐ திங்க் யூ ஆர் ஸோ குட் ஆக்சுவலி. அதுக்கு ஒரு காரணம் வந்து பின்னால் உடை பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எடிட்டர் நிறையா என்னை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷம், 24 மணி நேரம் என் ஆஃபீஸில் தான், வேறு எங்கேயுமே போக மாட்டான், 24 மணி நேரம் என் ஆஃபீஸ் தான், ஏன்னா எந்த டைமில் நான் எடிட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது, எல்லா டைம்லையும் என் கூட இருப்பான். ஒரு எனக்கு வந்து டவுட் வரும்போதெல்லாம் அவனை பார்த்து கேட்பேன், அவன் வந்து அப்படி பளிர் பளிர்னு அப்படி சொல்லுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அவனுடைய எடிட்டிங் காரணம், மிகப்பெரிய எடிட்டர், இந்தியாவின் மிகப்பெரிய எடிட்டர் அவன் வந்துடுவான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இன்னொரு குழந்தை வந்து கிராஃப்ட்வுட், எனக்கு வந்து நாசர் பெத்து போட்டார் எனக்கு, அவன் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவனுக்கு வந்து தமிழை தவிர எதுவுமே தெரியாது, அவன் ஆங்கிலம் பேசுகிறான்னு ரொம்ப பதறுவான். நான் வந்து அடுத்த படம் இந்த படம் யூகேயில் அவனுக்கு போட்டேன், வந்துடுறான் என் கூட வந்துடுறான்னா அவனை பார்க்குறாங்க என்ன சார் அவன் தம்பி என்ன சார் சார் என்ன சார் அப்படிலாம் பேசுவான் அப்படி. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவன் வரைஞ்ச சில ஆர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவன் வந்து இங்கிலாண்டில் இறங்கின உடனே
திருட்டுத்தனமாக வந்து என்ன பண்ணால் அவன் வந்து எக்ஸிபிஷன்ஸ் போயிட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்தான். அந்தளவு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன். என்னுடைய கடைசி படம் வரைக்கும் என் கூட அவன் ஒர்க் பண்ணுவான். நான் அவனுக்கு சாபம் போடுறேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஐயா அவங்கள நான் எனக்கு தெரியாது பேச தெரியாது, என் படத்துக்கு பக்கத்துணையாக பின்னாலேருந்து எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் பெரிய வணக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என் படத்தை வெற்றி பெற வச்சிங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தம்பி, தம்பியை பற்றி பேசுகிறது ரொம்ப வெக்கமாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த டேனியல் ரா அவனுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்கிறான். வந்து அவன் சவர்க்கத்தி டைரக்டர், அவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது எப்படின்னா வந்து எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் மூஞ்சியை பார்ப்பேன். எப்பயுமே அப்படியே அமைதியாக ஒரு 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 எப்படி ஒரு கனிந்த பழம் போல், ஒரு மாம்பழம் போல் இருப்பான். என் வாழ்க்கை எப்பொழுதுமே என்னை பத்திரமா, எங்கள் அப்பா அம்மா இல்லை என் கூட, அவன் என்னைய என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். என் அப்பா அம்மாவை தான் என்னை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த தருணத்தில் வந்து ஸ்ரீகாந்த் என்னை எல்லா காலகட்டத்திலையும் என்னை பத்திரமா பார்க்குறாரு. என் நண்பன், என்னை விட்டு பிரிந்து போன நண்பன் ஜோயல், அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் நான் வந்து பிரார்த்திக்கிறேன். அவனும் இந்த படத்துக்காக கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கான். அதுபோக என்னுடைய குழந்தை ராஜ், இந்த 5 வருஷமாக ஒரு சினிமாவில் ஆசை இருந்துச்சு. நான் அவன் வரும்போது, விசாஸ் வரும்போது நான் சொன்னேன், வந்து ரொம்ப ஆசை இருக்குடா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஆசைப்படக்கூடாதுலாம் உன், நீ நிஜமாகவே கண்ணியமாக நீ சினிமாவை நேசித்தால், நீ சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ வரணும்னு ஆசைப்படாமல் ஒரு நல்ல ஒரு நடிகனை போல், ஒரு பாலையா போல், ஒரு ரங்காராவ் போல் அப்படி நீ வரணும்னு நினச்சேன்னா நீ வந்து நல்லா இருப்படான்னு சொன்னேன். அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த 5 வருஷம் என் கூட வந்து என் கூடவே இருந்தான். என்னை வண்டி ஓட்டுறது, எனக்கு வந்து என் ஷூவை போட்டு விடுவான். அந்தளவு எப்பொழுதுமே தலை வந்து குனிஞ்சே இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டான். நான் ஒரு இப்படி திரும்பினா என் செல் எடுத்து கையில் கொடுப்பான். நான் டீன்னு சொல்கிறதுக்கு முதல்ல டீ போட்டு கொண்டாந்து கொடுப்பான். ஸோ எல்லா நேரமும் என் கண்களை பார்த்து கொண்டே வந்து, அதுவே ஒரு பெரிய ட்ரைனிங் தான் அவனுக்கு. அவனெலாம் வந்து வெளியே வந்து பார்க்குறவங்க வந்து எங்கள் உறவே தெரியாது. ஆக்சுவலாக அந்தளவு என்னை எப்பொழுதுமே நேசித்து கொண்டு இருக்க வந்து வேறு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் 5 வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கதை ரொம்ப நாளுக்கு வந்து சைக்கோன்ற ஒரு கதை இருந்துச்சு. நான் யாருக்கு இதை எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். ஒரு நாள் அவனை பார்த்துட்டு, இவ்வளவு நன்றி கடன் எனக்கு, நான் எப்படி உனக்கு நன்றியை சொல்கிறது அப்படிங்கிறது, அவனுக்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த சைக்கோ. ஆக்சுவலி அந்த அவனுக்கு அவனுக்காக அவன் செய்த என்னுடைய சேவைக்காக, என்னை எப்பொழுதுமே நேசித்து கொண்டிருப்பதுக்காக நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும். பணம்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு, பணம்லாம் போயிடும், பணம் கொடுத்தா போயிடும், காணாமல் போயிடும். என் மனத்தை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி சைக்கோக்கு. அப்படி தான் நான் வந்து அவன் வந்து சைக்கோன்னு வந்து அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். அப்பனா மாதிரி ஒரு அன்பான ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்கவே முடியும். அப்புறம் அப்படி பேச மாதிரி கை இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அவன் நிற்க அவனை பேசவே முடியாது அவங்கள, அப்படிமா அப்படிமா. ஆனால் சினிமா மேலே அவ்வளோ பேஷன். அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வரணும்னு, ஒரு ரங்காராவ மேலே ஒரு ஆளுமையாக வரணும்னு அவனை வந்து நான் ரொம்ப நான் இந்த இறையை கேட்டுக்கிறேன், இந்த இயற்கையை கேட்டுக்கிறேன். அவ்வளோ நல்லவன். எங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் பேசுவான், ரெண்டு ஒன்று நல்லவன் இல்லை கெட்டவன் தான் இருப்பான். இது நடுவில் இடைப்பட்ட யாருமே இருக்க மாட்டான். நல்லவன இருப்பேன், கெட்டவனை மாறிட்டு போயிடுவான், இல்லை பயங்கர கெட்டவனுக்கு நல்லவனை மாறிடுவான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் தான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிட்டே இருக்குது. அவனால் எல்லா காலகட்டத்திலையுமே நல்லவனாக இருந்து கொண்டு அவன் வந்து இந்த படத்தை வந்து நான் வந்து அவனை அந்த மலையை இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஜின்னு சொன்னாங்க கிளைமேக்ஸில், அதெல்லாம் சிஜி கிடையாது. அந்த 3000 அடி ஒரு ஒரு கயர் ரோப்பை அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்கிறார், சார் ரொம்ப ரிஸ்க்கு சார், இது வந்து கிட்டத்தட்ட 20 ஷாட் இருக்குது சார், நீங்கள் எடுத்தீங்கன்னா எதாவது ஒரு ரோப்பு மிஸ் ஆனால் கூட அது கீழே போயிடும் சார், எங்களுக்கு கீழே எதுவுமே நாங்கள் வைக்க முடியல, 3000 அடி பள்ளத்தில் விழுந்தானா என்னால் பண்ண முடியாது சார். நான் வந்து நான் சொன்னேன், அது ஒரு ஒரு பெரிய டிக்டேட்டரான ஒரு உலகம் அந்த டைரக்ஷன்றது வந்து. அப்போ அவன் மேலே எனக்கு நம்பிக்கை. அப்புறம் எனக்கு இந்த அந்த மலை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை. அந்த மலை என்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டான். திடீர்னு மழை வரும், நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் மழை வரணும், அப்படியே மழையை பார்த்து நிறைய தடவை நான் வந்து என்ன மழை அப்படி பண்ணுறேன், நீ வந்து உனக்கு கொஞ்சம் கூட என் மலை அன்பே இல்லையா அப்படி கேட்டிருக்கேன். மழை நின்றுருக்கு ஆக்சுவலாக, அப்படி நின்றது மாதிரி நின்று மனசில் எடுத்திருக்கேன். அது மாதிரி அந்த மலையிட்ட போய் நான் வேண்டுனேன் அப்படி தனியாக போயிட்டு, இந்த மலையை அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க, இந்த குழந்தைக்கு நிறைய படங்கள் நடிக்க போகிறான், உன் தாய் மாதிரி இந்த பார்த்துக்க, இந்த பையன் எதுவும் பண்ணிடாதான்னு சொல்ல. அந்த மலை எனக்கு அப்படியே கிழந்து கேட்டது மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் அவன் தொங்கிக்கிட்டே இருந்தான். முதல் தடவை தொங்கும் போதெல்லாம் கத்துனா அம்மானு கத்துனா, அவ்வளோ பயம். 3000 அடியிலேருந்து குதிக்க சொன்னான். அவன் செத்து நம்ம மனசில் வந்து பிறந்துட்டான் ஆக்சுவலாக. அப்படி தான் பார்க்குறான். ஸோ இந்த படத்தில் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்து பிசி சார்கிட்ட ஒர்க் பண்ணார். வாழ்க்கையில் ஒரு பெரிய
பிசி சார், நான் வந்து ஒரு படம் போஸ்டர் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்போ சினிமா மேலே ஆசை இல்லை, நாயகன் நினைக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறேன், உயரமாக வச்சுருக்காங்க. இல்லை இளையராஜா மணிரத்னம், இளையராஜா பிசி ராமன் சார். நான் யோசிச்சேன் இதுக்கு நடுவில் நான் எங்கே இருப்ப முடியுமான்னு சும்மா யோசிச்சேன். ஏன்னா பிகாஸ் அந்தளவு எங்களுக்கு பிடிச்சது எனக்கு. ஸோ எனக்கு 10 நாள் வந்து பிசி என் படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டெய்லி சண்டை தான், அதாவது அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், ரெண்டு பேருமே கேட்க மாட்டோம், நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் வந்து 10 நாள் என் கூட வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து எனக்கு வந்து இல்லை என் அசிஸ்டன்ட் பண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தன்வீர்னு ஒருத்தன் வந்தான், அவன் வந்து காஷ்மீர்லேருந்து வந்தவன், அவனுடைய சென்சிபிலிட்டி டோட்டலி வேறு. அவன் வந்து இந்த படத்துக்கு வந்து கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுறா அப்படின்னு கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தான். ஸோ ஹாவ் யூ மிஸ் எனிபடி? நோ, ஐ ஹவ் நாட் மிஸ். ஸோ ப்ரீதம், ஓ மை காட், ஷீ இஸ் ஃபேண்டபிள்ஸ். அவங்க வந்து நான் வந்து ஒரு நாள் என்னுடைய ஒரு அவங்களுடைய ஹஸ்பண்டு சக்ஸுடைய புக்கு, சக்கரவர்த்தியுடைய புக்கு வெளியிட்டுருக்கு, என்னை கூப்பிட்டுருந்தா நான் தான் வெளியிடுறேன். நான் புக்கு வெளியிட்டு வெளியே வந்துருக்கும்போது ஒரு அம்மா வந்து எக்ஸ்கியூஸ் மீ மிஷ்கின், டூ ஹேவ் சிகரெட் அப்படின்னாங்க. நான் அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் என்ன சிகரெட், நான் ஓடி போய் ஒரு கடையில் போய் நான் சிகரெட் வாங்கி கொடுத்தேன். ரெண்டு பேரும் அடித்தோம், அப்படி அடிச்சு பாட்டேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் இத்தனோன்னு எழுதியிருந்தேன், அந்த ரேச்சல்ன்ற கேரக்டர். அவங்கள பார்த்து அடிச்சு என் மூக்கிலலாம் விட்டாங்க, அப்படி விட்டு அப்படி ஒரே பயங்கர ஆங்கிலம் அடிச்சு கொண்டு நாசம் பண்ண, இன்னும் மயிர் மாதிரி பட மாட்டேறா அப்படின்லாம் சொல்லி நான். அப்புறம் அப்பப்பா பயங்கரமாக இருக்கேப்பா, இந்த அம்மா இப்படி என்னப்பா பண்ணுறது இருப்பேன், அப்போ நம்ம படத்தில் போட்டு சாவடிச்சிட வேண்டியது தான் கூப்பிட்டு டேரக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது ஆக்சுவலி. சாரி. ஸோ பே அவங்கள வந்து பார்த்து அதிசயமாயிட்டேன். ஏன்னா ஷி வாஸ் டீச்சிங் ஆக்டிங், ஷி வாஸ் டீச்சிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் வாட் ஷீ இஸ் நாட், ஷி இஸ் த வெல்த் ஆஃப் ஒரு ட்ரெஷர் க்ரோ தான் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க கிட்ட பிரீத்தம் என் படத்தில் நடிக்கிறீங்கன்னா, ஏன்னா தியேட்டர் பிள்ளையெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை நான் சினிமாலாம் நடிக்க மாட்டேன், பிரீத்தம் ப்ளீஸ் எனக்கு எங்கே வந்து நடிங்க அப்படின்னாங்க. சரி, அப்படியே வந்து ஐ திங்க் எப்படி சொல்கிறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேக், சிங்கிள் டேக், அது மேலே எக்ஸ்ட்ரா சொன்னாலும் எனக்கு திட்டுவோம், ஏன்னா அறிவு இருக்கு அவனுக்கு அப்படிம்பாங்க ஆக்சுவலாக. அது இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஷீ வாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி ஒரு வால்கனோவை ஒரு சின்ன ஒரு 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 டப்பாக்கில் அடைச்சி வச்ச மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தினுடைய 30% வெற்றியை நான் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து ரசித்து, ஓ மை காட், ஓ மை, ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள், மன்னிச்சிங்க, எங்களுக்கு அப்புறம் அவ்வளோ சண்டை ஆக்சுவலாக பாருங்கள், எவ்வளோ அன்கான்ஷியஸாக இருக்குது பாருங்கள். அது வரும்போது பெரிய சண்டை, எப்பவுமே பார்த்து டெய்லி சண்டை போயிட்டு இருக்கேன், நான் இங்கே உட்கார சொல்லுவேன், உடனே அவங்க ஃப்ளாஷ் பார்க்குவோம், மணிரத்னம் அப்படிலாம் உட்கார வைக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அப்படியா அப்போ அது கீழே உட்காந்துட்டு சொல்லிடுவேன், அப்போ உட்கார சொல்லுவேன், படுக்க சொல்லிடுவேன், அப்போ அடுத்து படுக்க. ஸோ அப்படியே ரெண்டு அப்படியே டெய் ஒரு 40 நாள் அப்படியே கரோனா போச்சு. கடைசி நாளில் வந்து பெரிய சண்டை, ஏதோ ஏதோ பாத்ரூம்லையும் ஆக்சிடென்ட் போய் ஏதோ இப்போ இல்லை கேர்ளோட ஆக்சிடென்ட் போய் எங்கே இருந்தாங்கன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஏதோ சண்டை போட இவன் வந்து இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னான், சொன்ன போடி அப்படின்னு பயங்கரமாக திட்டி தனியாக அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் வந்து எல்லாம் படம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் எடிட் பண்ணி பார்த்தா, அதாவது நான் இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் அதோடைய சட்டிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சினிமா வந்து எங்கே இருக்குன்னா அந்த தெரியாத ஒரு பகுதி இருக்கலாம், இங்கே தான் சினிமா இருக்குது, ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலாக அந்த பாப்பா பண்ணியிருந்தேன். நான் அந்த படத்தினுடைய முழு படத்துக்கும் அவளை வந்து நான் டெடிகேட் பண்ணேன். அவள் தான் கிட்டத்தட்ட ப்ரோட்டகனிஸ்ட், புத்தா அப்படின்றது வந்து தாகினி தான், ஏன்னா திபெத்தியன் புத்தத்தில் தாகினின்றது ஒரு டெய்ட்டி. ஸோ சச் அ ஃபெண்டபிளஸ் பெர்ஃபார்மர் அவங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ப்ரவுட். அப்புறம் ரசிகர்கள், ரசிகர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய அட்மையரர்ஸ் தான் சொல்வேன், என்னை பத்திரமாக பார்த்துக்கிற அட்மையரஸு. அப்புறம் அந்த படத்தை பிடிக்காதவங்க, ஒரு படத்தை வெவ்வேறு தளத்தில் புரிஞ்சுக்கணும், நிச்சயமாக நிறையா அந்த படத்தில் தப்பு பண்ணுங்க. இது வந்து ஒரு மிகச்சிறந்த திரைக்கதையோ மிகச்சிறந்த படமோ கிடையாது, ஒரு எஃபோர்ட் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எஃபோர்ட் எடுக்கும்போது அதோடைய ஒரு பெரிய ஒரு அந்த முனைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு அந்த எஃபோர்ட்டில் நிறைய தவறுகள் ஏற்படும். ஸோ பார்வையாளர்கள் தவறுகள் இந்த மன்னிச்சு, யூ ஷுட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆனாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க, ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கெட்ட படம் இல்லை, நான் வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப போர் அடிக்குது, ஈஸியாக ஒரு ஹீரோக்கு ஒரு 3-plot ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு வாண்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு ஆன்டகனிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு அதர் கேரக்டர்ஸ்க்கு ஆல்சோ வாண்ட்டை க்ரியேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஒரு ஜக்லிங் ஆஃப் வாண்ட்ஸை க்ரியேட் பண்ணி, ஒரு கிளைம்பிங் த மேக்ஸிமம் போயிட்டு, ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து, ஒரு டினோமெண்ட் கொடுத்து, ஒரு கதையை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு நான் படிச்சிருக்கேன், அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன், அது எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் அது பயங்கரமாக போர் அடிக்குது, என்னுடைய படங்கள் எனக்கே போர் அடிக்குது,
எனக்கு தெரியும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் என்னுடைய படங்கள். நான் வந்து நான் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் கத்தி மேலே நடக்கலைன்னா எனக்கு நடந்தது மாதிரியே தெரியல. எனக்கு திரைப்படம் 72 தொழிலுக்கு அப்புறம் 73 தொழில் சினிமா. அப்புறம் என் ரோட்டில் போகும்போது என் கையை பிடிச்சா முத்தம் கொடுத்துருக்காங்க. என் சட்டையை பிடிச்சி என் கழுத்தில் முத்தம் கொடுத்துருக்காங்க. என் மகளோட ஒரு தடவை போகும்போது ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடிச்சி மிஷ்கின் நீ வந்து சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னாங்க. என் மகளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் சொன்னேன் அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க நல்ல படம் மட்டும் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க அந்தம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு ஆச்சரியமான மனிதர்களை நான் இந்த சினிமா செய்வதில் நான் சம்பாதித்திருக்கிறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து இந்த படம் உங்களுக்கு சில டைம் வன்மமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நான் அன்பை தான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய பாறாங்கல் நான் உருட்டி போடும்போது அந்த பாறாங்கலுக்கு கீழே மலர்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, பாம்புகள் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் பெரிய அந்த பாறையை நீங்கள் புரட்டி போடும்போது பெரிய ஊத்து 100 வருஷம் தண்ணி கொடுக்க ஊத்து கூட சில டைம் இருக்குது. நான் அப்படி மாதிரி ஒரு ஊத்தை தான் நான் வந்து ஒவ்வொரு பாறையும் புரட்டி போட்டு நான் பார்க்க ஆசைப்பட்றேன். சில நேரங்கள் அது வந்து ரசிகர்களுடைய மனதையும் அல்லது வந்து அவங்களுடைய சிந்தனைகளையும் அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் அவுட்லுக்கையும் அது வந்து நிச்சயமாக அது வந்து அது பண்ணும்போது ஹாவ் கம்பேஷன் ஆன் மீ. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் லேர்ன், தட்ஸ் ஹவ் ஐ எம் கோயின் டு ரிமைன், அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ எம் கோயின் டு டூ மை மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை வேளையில் இங்கேருந்து எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தி இந்த படத்தை உங்கள் மனசில் கொண்டு போயினதுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கணும் இப்படி நான் வேண்டுகிறேன். நன்றி.